பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுதலை செய்யக்கோரி குடியரசுத் தலைவருக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியதில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன் நளினி உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்கக் கோரி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி எழுவர் விடுதலையை காங்கிரஸ் ஏற்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசியல் அழுத்தம் காரணமாக குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாது என்றும் தமிழர் என்ற அடிப்படையில் ஏழு பேரை விடுதலை செய்வது நியாயமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு ஒப்புதல் கிடையாது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருவது என்னவென்று சொன்னால் குற்றவாளிகள் யாரையும் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபாடு பார்க்காதீர்கள் ஒருவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்றாலும் சரி ஒருவருக்கு விடுதலை தர வேண்டும் என்றாலும் சரி அதை நீதிமன்றங்கள் தான் செய்ய வேண்டுமே ஒழிய அரசியல் அழுத்தங்கள் கூடாது என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை